நேற்று தென்கிழக்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மும்பை அருகாமையில் நிலவுகிறது, கரைகடந்து மும்பையில் நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்று பல இடங்களில் தமிழகத்தில் மழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் இன்றும் மழையானது தமிழகம் முழுவதுமே கனமழை கொடுக்க தொடங்கும். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை பதிவாகலாம். ஓரிரு இடங்களில் அதி கனமழை முதல் அதி தீவிர கனமழை வரை பெய்யக்கூடும். இரவு நேரங்களில் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலைப்பகுதியில் வாழும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். தற்போதைய சூழல அடிப்படையில் பார்க்கும்போது அடுத்த 8 நாட்களுக்கு கோயம்புத்தூரில் கனமழை முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் தலா 58 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது வரலாறு சிறப்பு அம்சம். இந்த வட்டம் 2020 வடகிழக்கு பருவமழை காலங்களில் பெய்த மழை அளவு 2020 போன வருடத்தை காட்டிலும் 2019 காட்டிலும் 2020 அதிகமான மழைப்பொழிவு. அவலாஞ்சி 58 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. எனவே அதற்கு அதிகபட்சமாக கூடலூர் பகுதிகளில் தலா 33 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகியுள்ளது. இது வந்து இன்று உறுதி செய்யப்பட்ட வானிலை தகவல். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தென்கிழக்கு மற்றும் மத்திய கிழக்கு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மணிக்கு காற்றானது 50 முதல் 70 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதன் காரணமாக மீனவர்கள் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடா, பாக்சலசந்தி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மேலும் கெட்டி புயல் என உருவாகக்கூடிய அந்த புயலானது மஸ்கத் இடையே கரையடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த புயல் தீவிர புயலும் அல்ல, தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை. புயல் என்ற ஸ்டேஜிலே அது மஸ்கத் இடையே கரையடக்கும் போது செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமாக செயலிழந்து கரையடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்திற்கு எந்தவித பாதிப்பும் இல்லை. மழைப்பொழிவு அதிகரிக்கும் என தெரிகிறது தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு. நாம் நேற்று அறிவித்தபடியே மும்பை மாநகரில் இரவு முழுக்க கனமழை கொட்டும் என எச்சரித்தோம். அதன்படியே மும்பையில் பல இடங்களில் 30 சென்டிமீட்டர் அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. இதெல்லாம் நாம் ஏற்கனவே அறிவித்தது தான். 5, 6, 7, 8 நாட்களுக்கு முன்னாடியே என்னுடைய வானிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தேன். கெட்டி புயல் உருவாகும், வெள்ள சேதம் ஏற்படும், கேரளாவுக்கு கனமழை கொடுக்கும், மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கனமழை இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொன்னதன் அடிப்படையிலே நல்ல கனமழை. இப்போதைய அடிப்படையில் பார்க்கும்போது தென் தமிழகத்தில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கும். மாலை இரவு நாளை காலை அதிகாலை நேரங்களில் கனமழை இருக்கக்கூடும். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை முதல் லேசான மழை வரை தூரல் நினைக்கும் மழை வரை இருக்கக்கூடும். சற்று கனமழையை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர், காயல்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும், திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், தூத்துக்குடி மாவட்டம் மற்றொரு பகுதி கோவில்பட்டி மற்றும் விளாத்திக்குளம் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்யும். மற்றும்
விருதுநகர் மாவட்டம் முழுவதும் விருதுநகரை சுற்றி உள்ள இடங்கள் மற்றும் டெல்டா மாநில மதுரை, சிவகங்கை, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை இருக்கும். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழை முதல் அதி தீவிர கனமழை வரை இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய வானிலை ஆய்வு முடிவின்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 9ஆம் தேதி வங்கக்கடலில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தெற்கு தென்மேற்கு பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தெற்கு தென்மேற்கு பகுதிகளுக்கு மீனவர்கள் அடுத்த 2 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். வடவுக்கு வடமேற்கு பகுதிக்கும் தெற்கு தென்மேற்கு பகுதிக்கும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மறு உத்தரவு வரும் வரை அனைவரும் மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லதாக பார்க்கப்படுகிறது. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதிகபட்சமாக மழைப்பொழிவு எங்குன்னா தற்போதைய நிலவரப்படி 57 சென்டிமீட்டர் அவலாஞ்சி, 30 சென்டிமீட்டர் கூடலூர் தாலுகா கூடலூர் பகுதிகளில் 33 சென்டிமீட்டர். இனி வரும் நாட்களிலும் இதே நிலை தொடரும். பேரிடர் மீட்புத்துறை மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமாரின் வேண்டுகோளின் அடிப்படையிலே பவானி ஆற்றங்கரையோர மக்கள் மற்றும் ஈரோடு மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது. பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இந்த எச்சரிக்கையானது விடப்படுகிறது. நீலகிரி, கோவை, ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மிக கனமழை முதல் அதிக கனமழையும், ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தை பொறுத்தவரை 53 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. 53,000 கனஅடியாக 50,000 கனஅடியாக வந்து கொண்டிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது 9ஆம் தேதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம்ம அறிவித்தபடியே அதில் எவ்வித மாற்றமில்லை. அது உருவாகின பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் இன்று இரவு முதல் நாளை காலை முதல் தீவிரமடைய தொடங்கும். அதிதீவிர கனமழையை பொறுத்தவரை தென் தமிழகத்துக்கும் கிடையாது, டெல்டா மாவட்டத்துக்கும் கிடையாது, வட தமிழகத்துக்கும் கிடையாது. எங்குன்னா நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிதீவிர கனமழை வரை பெய்யலாம். அதற்கும் அதிகபட்சமாகவே பெய்ய வாய்ப்புள்ளது. பொதுமக்களை பொறுத்தவரை நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேற்றே ரெட் அலர்ட் ஆனது எனது சார்பில் விடப்பட்டது. இன்றும் அதேபோல் ரெட் அலர்ட் ஆனது விடப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவின் அளவுகோலின் அடிப்படையில் இந்த வருடத்தின் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுவது நீலகிரி மாவட்டம், அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் அவலாஞ்சி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் சிறப்பம்சமாக மழை பெய்ததாக 58 சென்டிமீட்டர் மழை பெய்ததன் வரலாற்று சிறப்பம்சம் அதை யாராலும் மறுக்க முடியாது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து மலை மறைவு பிரதேசம் தமிழ்நாடு. இந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மழை பெய்யும், ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் மழை பெய்யாதும்பாங்க. ஆனால் இப்போதைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு கணக்கெடுத்து பார்க்கும்போது நம்ம பகுதிக்கு அதிகமான மழை பதிவாகி உள்ளது. மேலும் அடுத்த 7 நாட்களுக்கு மழை தொடரும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை, வெப்பச்சலன மழை ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதல் ஸ்டார்டிங் ஆகும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை அக்டோபர் 15ஆம் தேதி முதல் ஸ்டார்டிங் ஆகும். இது இரண்டு வெப்பச்சலன மழை செப்டம்பர் அக்டோபர் 2 மாதமே நல்லா தீவிரமாக இருக்கும். மற்றும் வருகின்ற 13ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதுமே செப்டம்பர் மாதம் மழை நன்றாக இருக்கிறது. அடுத்ததாக நேற்று அதிகபட்ச மழை பொழிவாக பார்க்கும் இடம் வந்து மீண்டும் சொல்வது என்னென்னா அவலாஞ்சியில் நேற்று அதிகபட்ச மழை பொழிவு. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் 1 மில்லிமீட்டர் மழைப்பதிவு நேற்று அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் தென் தமிழகத்திலே 1 மில்லிமீட்டர்
மற்றும் பல இடங்களில் மழை பதிவாகி உள்ளது. மேலும் மீனவர்களுக்கான மீண்டும் ஒரு எச்சரிக்கை, மன்னார் வளைகுடா பாக்ஷால் சந்தி மத்திய வங்கக்கடல் மத்திய வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இதான். மற்றும் சேவ் வாட்டர் சேவ் ரெயின் மழை நீரை என்றும் சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இன்று மழை பெய்கிறது, நாளை மழை பெய்யுமானா சந்தேகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். மழை நீரை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேமித்து வைக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் பயனடையலாம். மழை நீரை வடிய விட்டால், மழை நீரை வீணாக்கி விட்டால் வெயில் அடித்தால் காய்ந்துவிடும், பூமிக்கடியில் சென்று விடும் என்று நினைக்காதீர்கள். இந்த காலகட்டத்தில் மழை நீரை சேமித்து வையுங்கள். நிலத்தடி நீர்மட்டத்தை அணைகள் கட்டி உயர்த்தி வையுங்கள். ஏரி குளம் கம்மாய்களை தூர்வாரி நல்லா தண்ணீரை தேங்கும்படி வையுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீர் தேங்கும்படி வைக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் சுற்றி இருக்கும் கிணறுகளில் தண்ணீர் ஊற்றெடுக்கும். மற்றும் இப்போது போர் குழாய்கள் அதிகமாக இருக்கின்றன தமிழ்நாடு முழுவதுமே. அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துக்குமே போர் போட்டு தண்ணியை உறிஞ்சிட்டா பல நாட்களில் தண்ணியே தமிழ்நாட்டுக்கு பஞ்சமாகி போயிடும். அதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அனைவரும் தவறாமல் மிகச் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துங்கள். வடிகுழாய்கள் வடிய விடாமல் பேரல்கள் மற்றும் எல்லா இதிலுமே பிடிச்சு வைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சிக்கனமாக பயன்படுத்துங்கள். நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு எவ்வாறு வழிவிடுகிறோம், அவர்களுக்கு எவ்வாறு உதவுகிறோம், அதான் முக்கியம். நான் இவன் ஒரு கிறுக்கு பையன் உன்னாட்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் எல்லா விதத்துலையுமே இப்போ கரெக்டாக டீல் பண்ணிவிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அனைவரும் நமது வானிலை அறிக்கை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு விவசாய நண்பர்களுக்கு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த வானிலை அறிக்கை தினமும் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளுக்காக இந்த வானிலை அறிக்கை வழங்கப்படுகிறது. அதனால் தயவுசெய்து நமது யூடியூப் சேனலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்து விட முடியுமோ வளர்த்து விடுங்க. கிட்டத்தட்ட 757 பேருக்கிட்ட வந்துட்டீங்க. இன்னும் ஒரு 300 பேர் தான், இன்னும் ஒரு 250 பேர் தான் வந்தால் ரீச் பண்ணிடலாம். 350 பேர்கிட்ட வரணும். இன்னும் ஒரு 250 பேர்கிட்ட தான் வரணும். நீங்கள் அதை கண்டிப்பான முறையில் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி ரீச் பண்ணி விடுங்க நண்பர்களே. நான் மீண்டும் சொல்கிறதா தான், எனது வீடியோவை தினமும் பார்ப்பவர்களாக இருந்தால் கீழே கமாண்டில் நான் உங்கள் வீடியோவை தினமும் பார்ப்பவன் அப்படின்னு பதிவு செய்யுங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்தவனையே எல்லாத்துக்கும் ஒரு கிவே பரிசு கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வருங்காலங்கள நன்றாக இருக்கும். வடகிழக்கு பெருமலையை பொறுத்த வரைக்கும் எவ்வித மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இன்னைக்கு அறிக்கை போட்டாலும் அறிக்கையை முழுவதும் கேட்கவும், கேட்டு பயனடைங்கள். உங்கள் விவசாயிகளுக்கு அதை கொண்டு போய் சேருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வரும் நாட்களில் நம்மளும் பயனுடையதாக இருக்கும், எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நானும் ஆர்வமாக போட்டுக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி அறிக்கையின்படி இன்றைக்கி காலையிலேருந்து 3 அறிக்கை கிட்ட வெளியிட்டுட்டேன். மேலும் சாயங்காலம் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறேன். நமது யூடியூப் சேனலை மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நண்பர்களே, என்னுடைய நீண்டகால கனவு 1000 சப்ஸ்கிரைபர். அதை உங்களுக்காக நான் வந்து ரீச் பண்ணணுன்றதுக்காக தான் முயற்சி செஞ்சு போட்டுக்கிட்டுறேன்னு இல்லை. விவசாயிகள் புரிந்து கொண்டு இதன் அடிப்படையிலே விவசாய பணியை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மாநில அறிக்கையை நான் பதிவு செய்து வருகிறேன். அதனால் அனைவரும் புரிந்து கொண்டு திருப்தியான முறையில் அனைத்து பணிகளையும் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். மீண்டும் ஒரு தகவல், ஆர்பி உதயகுமார் வருவாய்த்துறை அமைச்சர் பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கு உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கரையோர மக்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்படுகிறது ஈரோடு மாவட்ட மக்களுக்கு. மேலும் பவானி சாகர் அணையை பொறுத்தவரை வரும் நாட்கள் நீர்வரத்து அதிகமாக கணிசமாக உயர்ந்து கொண்டிருக்கிறது. பில்லூர் அணை நிரம்பியதன் காரணமாக அங்கிருந்தும் உபரி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பவானி சாகர் கரையோர மக்கள், ஈரோடு மாவட்ட பவானி சாகர் கரையோர மக்கள்
பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.